ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். க்வெஸ்சன் பாருங்கள். அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹூஸ் ரியல் பார்ட் இஸ் கான்ஸ்டன்ட் மஸ்ட் இட் செல்ஃப் பி அ கான்ஸ்டன்ட். தட் இஸ் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த க்வெஸ்சனை இப்படியும் கேட்கலாம், ஓகேவா? தட் இஸ் இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக், show that f of z is constant if real part of f of z is constant. First, வந்துட்டு அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை f of z நீ அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் யூஷுவல் f of zங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை யூ ப்ளஸ் ஐவின்னு தான் டினோட் பண்ணுவோம். இதில் யூங்கிறது ரியல் பார்ட், வி அப்படிங்கிறது இமாஜினரி பார்ட். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உள்ள அந்த யூவும் வியும் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரெண்டை தான் சிஆர் ஈக்குவேஷன்ஸ். அண்ட் இந்த க்வெஸ்சனில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் வந்துட்டு கான்ஸ்டன்ட்னு. இங்கே ரியல் பார்ட் வந்துட்டு யூ தான். ஸோ யூ வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ யூவோட வேல்யூவாக நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம், வேர் ஏபியை கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னதுன்னா எஃப் ஆஃப் இசட் வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான். பட் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், யூ ப்ளஸ் ஐவி அப்படின்னு. இதில் யூவோட வேல்யூ தான் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த வியோட வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். பிகாஸ் ஆல்ரெடி இங்கே யூவோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டுன்னு தான் க்வெஸ்சன்டே கொடுத்துருக்காங்க. ஸோ வியும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ கண்டிப்பாக இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே எஃப் ஆஃப் இசட் கான்ஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வி வந்துட்டு கான்ஸ்டன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். ஆப்வியஸ்லி எஃப் ஆஃப் இசட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 3-ஐ டிஃபரன்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட்டே நமக்கு கிடைச்சிரும். தட் இஸ் டிஃபரன்ஷியேட்டிங் இக்குவேஷன் நம்பர் 3 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இக்குவேஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ லெஃப்ட் சைடுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வந்துட்டு டோ யூ பை டோ எக்ஸாக மாறிடும். ரைட் சைடில் இங்கே கான்ஸ்டன்ட் தானே இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஜீரோ தான் வரும். பிகாஸ் கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தது அப்படின்னா அதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ ஜீரோ தான். ஸோ இந்த இக்குவேஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணுனா டோ யூ பை டோ வைக்க வேல்யூ இதுவும் ஜீரோன்னு கிடைக்கும். பட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூவும் வியும் சாட்டிஸ்ஃபை சிஆர் இக்குவேஷன் அப்படின்னு. அண்ட் அந்த ரெண்டு சிஆர் இக்குவேஷன்ஸ் எதெல்லாம்னா டோ யூ பை டோ எக்ஸ் இதோட வேல்யூ ஈக்குவல் டு டோ வி பை டோ ஒய் அண்ட் டோ யூ பை டோ ஒய் இதோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். ஸோ இந்த இக்குவேஷனில் டோ யூ பை டோ எக்ஸுக்கு பதிலாக டோ வி பை டோ ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிரும்னா டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோவாக மாறிடும். அண்ட் இந்த இக்குவேஷனில் டோ யூ பை டோ ஒய்க்கு பதிலாக மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த இக்குவேஷன் வந்துட்டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸாக ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ இருக்கும். இப்போ இந்த இக்குவேஷனில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க டோ வி பை டோ எக்ஸுக்கு வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இதை இக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம், இதை இக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், வி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஜீரோன்னு கிடைக்கிது. வி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணினாலும் ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கணும். பிகாஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணினாலும் வேல்யூ ஜீரோ தான் வரும். ஓகேவா? ஸோ பை இக்குவேஷன் நம்பர் 4 and 5 வி இஸ் கான்ஸ்டன்ட். லெட் வி ஈக்குவல் டு பி, தட் இஸ் அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியோட வேல்யூவை எஃப் ஆஃப் இசட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னாக்கா யூ ப்ளஸ் ஐவினி தான். இதில் யூவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் ஏ அப்படின்னு. அண்ட் வியோட வேல்யூ இங்கே நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் பி அப்படின்னு. இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் ஐபின்னு இருக்குதா? இதில் ஏயும் கான்ஸ்டன்ட் பியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா?